ஹே பீங்ஸ் ரைட் தேர், வணக்கம் நண்பர்களே. வாங்க நம்ம இன்றைக்கி ராஜபாளையம் நாய்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பீங்ஸ் அரவுண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் யஷ்வந்த் ராஜசேகரன். வாங்க நம்ம இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜபாளையம் நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் என்கிற ஊரில் தான் பல ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு வருதுங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் அந்த நாய்களை காவலுக்காகவும் அப்புறம் வேட்டையாடுறதுக்காக வளர்த்துருக்காங்க. ஏன்னா இதுங்களுக்கு நல்ல மோப்ப சக்தி இருக்குது, அப்புறம் வேகமாக ஓடக்கூடிய சக்தி கூட இதுங்களுக்கு இருக்குது. இந்த ராஜபாளையம் நாய்கள்லாம் பெரிய வகை நாய்களை சேரும். இதுங்களோட எடை கிட்டத்தட்ட 30-40 கிலோக்குள்ளே இருக்கும். அப்புறம் இதுங்களோட லென்த்து வந்து 65-75 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும். இந்த ராஜபாளையம் நாய்கள் எல்லாம் மஸ்குலராகவும் அப்புறம் இதுங்களோட எலும்பெல்லாம் நல்லா ஹெவியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ வாழ்ந்துட்டு வர ராஜபாளையம் நாய்களுக்கெல்லாம் பால் மாதிரி இருக்கிற ஒரு வெள்ளை நிற தோல் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சில நாய்களுக்கு பழுப்பு நிறத்தில் அங்கங்கே அதுங்களோட தோலில் சில மார்க்கிங்ஸ் இருக்கும். இந்த நாய்களோட மூக்கள் தான் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும். இதுங்களோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலரில் இல்லாட்டி ப்ரௌன் கலரில் இருக்கும். சிலதுங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை கலரில் கண்ணுங்க கூட இருக்குது. ராஜபாளையம் நாய்களோட பப்பீஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுங்களோட கண்களை பார்த்ததுக்கப்புறமா தான் வாங்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பப்பீஸ்க்கு என்னென்னா கண் வந்து வெள்ளை கலரில் இல்லாட்டி ப்ளூ கலரில் இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் மோஸ்ட்டாக வந்து காது கேட்காது. ஜென்ரலாகவே ராஜபாளையம் நாய்கள்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அதுங்களோட காது கேட்குதா இல்லையா பார்த்துட்டு தான் வாங்கணும். ஏன்னா எல்லா நாய்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் செல் லேயர் இருக்கும் அதுங்களோட காதுக்குள்ளே. அதனால தான் அதுங்களோட காது கேட்கும். அதே செல் லேயர் தான் அதுங்களோட ஸ்கின்ல இருக்கும். அதுதான் அதுங்களுக்கு கலர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் நாய்கள்லாம் எல்லாமே வெள்ளை கலரில் இருக்கும். ஏன்னா அந்த செல்லு வந்து அதுங்களோட தோலில் இல்லை, அதனால் அதுங்க வெள்ளை கலரில் இருக்குது. அதனால் சான்ஸ் இருக்குது மேபி அதுங்களோட காதுக்குள்ளே கூட இல்லாமல் இருக்கு. அதனால் சில நாய்களுக்கு என்னென்னா காது கேட்காமல் இருக்கும். நம்ம எப்பயுமே அதுங்களோட காது கேட்குதா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. இந்த ராஜபாளையம் நாய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் தோலோட ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். அப்புறம் அது மேலே இருக்க ஃபர்ரு கூட ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுங்களுக்கு மேலே இருக்க அந்த முடியெலாம். அதனால் இதனால் சூடாக இருக்கிற ஒரு பகுதியிலலாம் ரொம்ப சுலபமாக இருக்க முடியும். ஆனால் குளிரான பகுதியிலலாம் இதுங்களால் வாழவே முடியாது. அதனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெல்லாம் இதுங்க ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடுங்க. அதனால் அதுங்களுக்கு 99% ஒரு டிசீஸும் வர்றதுக்கு சான்ஸு கிடையாது. இந்த ராஜபாளைய நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாயலாக இருக்கும். அப்புறம் இந்த நாய்கள்லாம் 1% டாக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் கட்டுப்படும். ஆனால் யாராவது வெளிய ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கும். இந்த நாய்களுக்கெல்லாம் காவல் காக்கிற திறமை ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் உங்களோட ராஜபாளையம் நாய் எல்லாருக்கூடையும் அப்புறம் உங்களோட வேறு ஏதாவது டச் கூடயும் நல்லா பழகணும், நல்லா சோஷியலாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுங்களோட சின்ன வயசுலேருந்தே அதுங்களை வந்து மற்ற பேர் கூட பழக விடணும், அப்புறம் மற்ற பெட்ஸ் கூடயும் பழக விடணும். அப்போ தான் அது நல்லா ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பழகும் எல்லாருக்கூடையும். இதுங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு வேணாலும் கொடுக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட கொடுக்கலாம் அதுங்களுக்கு. அப்புறம் ஏதாவது மாமிசம் கூட கொடுக்கலாம், மீட்டு ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதில் உப்பு போடக்கூடாது. இந்த ராஜபாளையம் நாய்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இதில் வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி குளிக்க வச்சாவே போதும். அப்புறம் இதுங்களுக்கு டெய்லி இல்லை வாரத்தில் ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி பல் வளர்க்குனாவே போதும். இதுங்களை குளிக்க வைக்கும் போது கூட உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் ஷாம்பு அந்த மாதிரிலாம் தேவைப்படாது. நீங்கள் ரன்னிங் ஜாகிங் அந்த மாதிரி போவீங்கன்னா இதனால் உங்கள் கூட கம்பெனி கொடுக்கும். அதனால் உங்கள் வேகத்துக்கே அதால் ஓட முடியும். ஏன் உங்களோட வேகமாகவே அதால் ஓட முடியும். இதை நீங்கள் ஒரு நாளையில் ரெண்டு வாட்டி வாக்கிங் கூப்பிட்டு போனாலே போதும். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் என்னோடய தப்பெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னும் நல்ல நிறைய வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்கள் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீங்ஸ் அரவுண்ட் சேனலை. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் போடணும் அப்போது உங்களுக்கு அதை பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.